வணக்கம், வாழ்க நலம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செல்வ பலத்தை தரக்கூடிய பரிகாரம் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு விஷயம் தான் அது. வீட்டில் நம்ம குழந்தைகள் எல்லாம் அம்மா அப்பான்னு கூப்பிட பழகி வைங்க. மம்மி டேடிங்கிற வார்த்தை வேண்டாம். நல்லா ஆங்கிலம் படிக்கட்டும், இங்கிலீஷ் நல்லா படிக்கட்டும், நல்லா இங்கிலீஷ் நாலேஜுகள் வரட்டும், பெரிய பள்ளிக்கூடத்தில் சேருங்க, அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கூப்பிட்றது மட்டும் அம்மா அப்பான்னு அந்த தாய்மொழியில் கூப்பிடட்டும், அதுதான் சிறப்பு. நாபி கமலத்திலேருந்து வரக்கூடிய வார்த்தை எதுன்னா அம்மா அப்பாங்கிறது தான். மம்மி டேடிங்கிறது தொண்டைக்குழியிலேருந்து தான் வரும், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதில் குழந்தைகளை ஆங்கிலத்தில் எல்லாமே கற்றுக் கொடுங்க, ஆனால் கூப்பிட்றது அம்மா அப்பான்னு கூப்பிடுவீங்க, அது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. செல்வ பலம், அதாவது நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்றில் செல்வ பலம்ன்ற பலம் இருந்தால் தான் நமக்கு எங்கேயுமே ஒரு மரியாதை, எல்லா விஷயங்களையும் நமக்கு சாதகமாக இருக்கிறதுல மரியாதைகளுக்குரிய ஒரு விஷயமாகவும் இருக்கும். நம்ம குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறதுக்கும் அந்த செல்வ பலம் தேவை, நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் செல்வ பலம் தேவை. இப்படி செல்வ பலம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. சரி, இந்த செல்வ பலத்தை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? குண்டு மஞ்சள் வேணும், கிராம்பு வேணும், அப்புறம் மல்லிப்பூவோடைய காம்பு இல்லாத மல்லிப்பூ, அந்த மேலே கொண்டை மட்டும் இருக்கும் இல்லையா, காம்பு இருக்கக்கூடாது, அந்த கொண்டை மட்டும் வேணும். இதுதான் குண்டு மஞ்சள், கிராம்பு, மல்லிப்பூவோடைய மேல்பூ மட்டும், காம்பு இல்லாத மேல்பூ மட்டும் வேணும். இந்த மூணுத்தையும் தயார் பண்ணி எடுத்து வச்சிங்க. இதை சந்தனாதி தைலம்னு ஒரு தைலம் ஒன்று இருக்குது, அது வந்து நீங்கள் நாட்டு மருந்துகளில் கேட்டால் தருவாங்க. சந்தனாதி தைலம்னுவாங்க, இல்லை சந்தனாதி என்னன்னு சொல்லுவாங்க, இது நீங்கள் கேட்டிங்கன்னா தருவாங்க, அதை வாங்கிட்டு வந்துடுங்க. அதை என்ன பண்ணுங்கள், அதை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி, கிண்ணம் ஒரு பீங்கான் கிண்ணமாக இருக்கணும், சில்வர் கிண்ணமாக இல்லாமல் ஒரு பீங்கான் கிண்ணமாக இருக்கணும், இல்லை கண்ணாடி பவுல் இப்படி கூட இருக்கலாம். ஊற்றிட்டு நான் சொன்ன இந்த மூணு பொருளையும் அதில் போட்டுருங்க. ஏலக்காவை போடும்போது ஏலக்காய் கூட போடுங்க, ஏலக்காய் வந்து பிச்சுட்டு அதில் போட்டுருங்க. இப்படி எல்லாத்தையும் போட்டு நல்ல வெயிலில் சூடு பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் இதை செய்யும் போது வெயில் காலம் இல்லை, இல்லை வெயில் இல்லைன்னா நீங்கள் அடுப்பில் ரொம்ப கம்மியாக வச்சு இதை வந்து பண்ணணும். சூடு வந்து நேரடியாக அதிகமாக தாக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா அடுப்பில் என்ன பண்ணுங்கள், ஒரு தட்டு தண்ணி, ஒரு தட்டு வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே இதை வச்சிங்கன்னா இதோடைய சூடு கொஞ்சம் குறைச்சலாக தெரியும். அந்த மாதிரி வந்து இந்த எண்ணெயை சூடு பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிற பொருளெல்லாம் வந்து அந்த சூட்டில் இதோடைய சாறுகளெல்லாம் இந்த எண்ணெயில் கலந்துக்கும். இதை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எண்ணெய் தான் முக்கியம் நமக்கு. இதெல்லாம் போட்ட பொருளுடைய சாரெல்லாம் அந்த எண்ணெயில் மாறி இருக்கும். இப்போ இதை தயார் பண்ணிவிட்டு இறக்கு அந்த சூடெல்லாம் தணிஞ்ச உடனே ஒரு மூணு சொட்டு தேன் விட்டுங்க அந்த எண்ணெயில். இவ்வளோ தான், வேறு ஒன்றும் வேண்டாம். இப்போ எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இந்த எண்ணெயை எடுத்து விளக்கு ஏற்றணும். நீங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றுறோம் இல்லையா, அந்த விளக்குக்கு இந்த எண்ணெயை பயன்படுத்தி ஏற்றணும். அந்த விளக்கில் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து கொட்டைப்பாக்குன்னு ஒரு பாக்கு விற்கும், அது கூட நாட்டு மருந்துகளில் கிடைக்கும், குண்டாக இருக்கும், கோலி குண்டு மாதிரி இருக்கும் அது, அந்த கொட்டைப்பாக்கு அது மாதிரி இந்த அறையாக இருக்காது, பாதியாக வெட்டின மாதிரி இருக்காது, அந்த கோலி குண்டு மாதிரி இருக்கிற பாக்கு கொட்டைப்பாக்குன்னு பேர். அது இப்போ இந்த கல்யாணத்துங்கெல்லாம் நவகிரக பூஜை பண்ணுறதுக்கெல்லாம் கூட வச்சுருப்பாங்க, அது அதுவும் விலை குறைச்சல் தான். அதை வாங்கி அதை ஒன்று எடுத்து இந்த விளக்கில் போட்டுவிட்டு இந்த எண்ணெயை ஊற்றி விளக்கேற்றிட்டு வாங்க. தொடர்ந்து இந்த எண்ணெயை பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா செல்வ பலத்தை பலப்படுத்துவதற்கு ஒரு சிறந்த ஒரு வழியை உருவாக்கும். ஏன்னா இந்த எண்ணெய்க்கு அந்த மாதிரி ஒரு சக்திகள் உண்டு. இந்த பொருள்லாம் கலக்கும் போது அப்படி மல்லிப்பூக்கு மட்டும் காம்பு இல்லாத மல்லிப்பூவாக இருக்கணும், நிறைய போடணும், அப்போ தான் வந்து அந்த அந்த சாரெல்லாம் இதுக்கு வரணும், வசிக்கிற சக்தியை அதிகப்படுத்தும். இந்த செல்வ பலம் கூடும். இந்த பரிகாரத்தை ஒரு நம்பிக்கையோடு நம்ம செய்யும்போது அதுக்கான ஒரு பலனை நமக்கு கண்டிப்பாக அது தரும். நான் சொன்னதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.